வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயன் 3 பற்றிய முக்கியமான தகவலை வந்து இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. திக் திக் நொடி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு நிலவில் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சீனாவுடைய 50 ஆண்டுகால கனவை அடித்து நொறுக்கி இருக்கிறாரு அஜித் தோவால் அவர்கள். பா மாசான அடி அப்படின்னு சொல்லணும். இதை பற்றிய கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு. இது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் நம்முடைய இராணுவத்தினர் வந்து இனி நொடியில் போய் சீனாவை தாக்கிடலாம், இந்த பாதை மூலமாக போனால் போதும் அப்படின்னு இராணுவத்துக்காக பிரத்யேகமாக ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிலவில் தற்போது -253°C வெப்பநிலை நிலவுவதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் சந்திராயன் 3 நிலை வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. சந்திராயன் 3 நிலவில் ஆராய்ச்சிகளை செஞ்சு முடிச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிட்டு வருது. சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் 2 தற்போது நிலவில் இருக்குது. இதில் பிரக்யான் ரோவர் 14 நாட்கள் முடிந்து தூக்க நிலைக்கு போயிருச்சு. 14 நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் தென் துருவத்தில் சூரியன் வந்ததும் அது இயங்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதில் தற்போது முழு சார்ஜ் இருக்குது. இதனால் 14 நாட்களுக்கு அப்புறம் அதை இயங்க வைக்கும் பணிகள் நடக்கும். இன்னொரு பக்கம் இதில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திலிருந்தே ஆய்வு செய்து கொண்டிருந்த நிலையில் அதுவும் தூக்க நிலைக்கு வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி போயிடுச்சு. 14 நாட்களாக பிரக்யான் ரோவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நிலவுல ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வந்தது. இந்த நிலையில தான் இங்கே சூரியன் வந்து அஸ்தமனமானதுனால தற்போது 2 தூக்க நிலைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அடுத்த வாரம் இந்த விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் 2 நிலவுல மீண்டும் வெற்றிகரமாக கண் விழிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டு வருது. நிலவுல தற்போது -253°C வெப்பநிலை நிலவுறதுனால சந்திராயன் 3 நிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. சந்திராயன் 3 ரோவர் பிரக்யான் 2 நிலவு பயணங்களுக்கான பொதுவான ஹீட்டர்கள் கொண்டு இருக்கல. அதாவது நடுங்கும் இந்த குளிரை தாக்குப்பிடிக்க எந்த வசதியும் ரெண்டிலுமே செய்யப்படல. பொதுவாக ரேடியோ ஐசோடோப் ஹீட்டர் யூனிட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹீட்டர்கள் லேண்டர் ரோவர்களை சரியான வெப்பநிலையில வச்சிருக்கிறதுக்கு இது போன்ற கருவிகள் வந்து நமக்கு அவசியம். ஆனா அந்த மாதிரியான சக்தி அமைப்புகள் இல்லாமல் சந்திராயன் 3 வாழ்க்கை என்பது சந்தேகம்தான். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நிலவுல சந்திராயன் 3 தாக்குப்பிடிக்கும். இதனால தற்போது நிலவுல நிமிடங்கள் வந்து திக் திக் அப்படின்னே நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் நிலவுல மீண்டும் சாஃப்ட் லேண்டிங் செஞ்சு சோதனை செஞ்சிச்சு. இந்த சோதனைக்கு பின் முக்கியமான காரணமும் இருக்கு. அதாவது விக்ரம் லேண்டர் வந்து இருந்த இடத்துலேருந்து பறந்து மேலே சென்று அதுக்கப்புறமா மீண்டும் வேறு இடத்துல தரையிறங்கியிருக்கு. இஸ்ரோ கட்டளையின் பேரில் அது இயந்திரங்களை ஆன் செஞ்சு பறந்திருக்கு. எதிர்பார்த்தபடி விக்ரம் சுமார் 40 சென்டிமீட்டர் மேலே பறந்து, அதாவது 30-40 சென்டிமீட்டர் தொலைவில் நகர்ந்து பாதுகாப்பாக வேறு இடத்துல தரையிறங்கியிருக்கு. அப்போது அதில் இருந்த பாகங்கள் எல்லாம் உள்ளே சென்றுவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வெளியே கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் நிலவுல மனிதர்களை இறக்கும் வித்தையை இந்தியா செய்ய முடியும் அப்படிங்கிறதா உண்மை. அங்கேயே பறந்து இங்கும் அங்கும் செல்லும் வித்தையை இஸ்ரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்ப பின்னர் மீண்டும் த்ரஸ்டர்கள் உதவியுடன் பூமிக்கு திரும்ப இது பெரிய உதவியாக இருக்கும். விக்ரம் லேண்டர்லேருந்து சாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கருவி நிலவுல கடந்த சனிக்கிழமை இறக்கப்பட்டது. இதன் ரீடிங் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது. அதன்படி நிலவில் இருக்கும் மணல் பரப்பு உட்பரப்பில் செய்யப்பட்ட சோதனையில் அவை பெரிதாக வெப்பத்தை கடத்தலை. அதே போல் இங்கே வெப்பம் வேறு வேறாக இருக்கு. அதாவது ஒரே வெப்பம் இல்லை, வெப்பத்தில் பெரிய மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரோ பகிர்ந்துள்ள ஒரு வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவுடைய மேற்பரப்பின் வெப்பநிலை மாறுபாடுகளை 0-70°C வரைக்கும் விளக்கியிருக்காங்க. இது பல்வேறு ஆழங்களில் லேண்டரால் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன்படி ஆழம் மாற மாற வெப்பநிலையும் பூமியில் இருப்பது போலவே மாறியிருக்கு. நிலவில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படுவது இதுவே முதல் முறை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு எப்படி சாத்தியமானது அப்படின்னு இஸ்ரோ வந்து விளக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் லேண்டரின் லேசர் மூலம் இயங்கும் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் நிலவின் தென் துருவத்திற்கு அருகே இருக்கும் மேற்பரப்பில் கந்தகம் அதாவது சல்ஃபர் இருப்பதை கண்டுபிடிச்சது அப்படின்னு நம்முடைய இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் மூலம் நிலவில் இயற்கையான சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி நேற்று நிலவில் விக்ரம் லேண்டரில் இருக்கும் ILSE அப்படின்னு சொல்லப்படுகிற லூனார் செஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற நிலநடுக்க ஆய்வு கருவி நிலவில் நிலநடுக்கத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதே சமயம் 26ஆம் தேதி நிலவில் இருந்த இந்த கருவி இயற்கையான சம்பவம் ஒன்றை பதிவு செஞ்சுருக்கு. அதாவது இதை 0 இயற்கையான நிகழ்வு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனால் இது என்ன நிகழ்வு, நிலநடுக்கமா, வேற எதுவுமா அப்படின்னு சொல்லலை. இதை பற்றி சந்திராயன் 3 ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் வந்து மர்மமாகவே இருக்குது.
சந்திராயன் 3 பற்றி நம்ம அப்டேட் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் சீனாவுடைய 50 ஆண்டுகால கனவை அடித்து நொறுக்கியிருக்கிறார் அஜித் தோவல் அவர்கள். சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு எதிராக இந்தியா வந்து புதிய கட்டமைப்பு திட்டம் ஒன்றை G20 மாநாட்டில் உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த திட்டத்தின் பின்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருப்பதாக சொல்லப்படுது. சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு எதிராக அமெரிக்கா, இந்தியா, சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளின் தலைவர்கள் G20 உச்சி மாநாட்டில் ரயில் மற்றும் துறைமுகங்கள் சம்பந்தப்பட்ட உள்கட்டமைப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சாலை போக்குவரத்து, துறைமுகங்கள் அமைப்பது தொடர்பாக ஒப்பந்தம் செஞ்சாங்க. அமெரிக்கா, இந்தியா, சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளை இணைக்கும் விதமாக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளை உள்ளடக்கிய விதமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு போட்டியாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு பார்வையில் மத்திய கிழக்கு ஒரு முக்கிய பகுதியாகும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டு உள்கட்டமைப்பு ஒப்பந்தத்தை போடுவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. வளைகுடா மற்றும் அரபு நாடுகளை ரயில்வே நெட்வொர்க் மூலம் இணைக்கும் விதமாகவும், G20 அருகருகே இருக்கும் நாடுகளை ரயில் மூலம் இணைக்கும் விதமாகவும், மற்ற நாடுகளை கடல் போக்குவரத்து மூலம் இணைக்கும் விதமாகவும் இந்த ஒப்பந்தம் போடப்பட இருக்கு. இந்த நாடுகளை கடல் போக்குவரத்து மூலமும் சாலை போக்குவரத்து மூலமும் போக்குவரத்து பணிகளை மேற்கொள்ளும் விதமாகவும் இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இந்தியாவுடைய இந்த திட்டத்தின் பின்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் இருக்கிறார் அப்படின்னும், அதாவது கடந்த 4 மாதங்களாக இவர் நடத்திய கூட்டங்கள் தான் இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. திரு அஜித் தோவல் அவர்கள் என்ன பண்ணார்னா, அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் J.K. Sullivan சந்திச்சு மே மாத தொடக்கத்தில் இந்த திட்டம் குறித்து விவாதிச்சிருக்கிறாரு. அதே போல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவை சேர்ந்த அதிகாரிகளையும் இதே நாளில் சந்திச்சு தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அப்போது தான் இந்த திட்டம் குறித்து இவங்க பேசியிருக்காங்க. சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு எதிராக இதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பில் அஜித் தோவல் பேசிய விஷயங்கள் தான் சீனாவுக்கு எதிரான இந்த திட்டத்துக்கு காரணமாக அமைஞ்சதாக சொல்லப்படுது. தோவலும் சல்லிவனும் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே சந்திச்சு இந்த திட்டத்துக்காக தயாராகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுக்கு எதிரான இந்த திட்டத்திற்கு பின் அஜித் தோவல் அவர்கள் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்ததாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தற்போது எல்லையில் நிலவும் பிரச்சனைக்கு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த திட்டத்தை இந்தியா தொடக்கத்திலிருந்து எதிர்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய எதிர்ப்பை சமாளிக்கலாம் அப்படின்னு சீனா வந்து முதல்ல கருதுனாங்க. ஆனால் இந்தியா வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட சீனா எதிர்பார்க்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த திட்டம் மூலமாக சீனா என்ன செய்யும் அப்படின்னா, உலகில் இருக்கும் நாடுகளுடைய பகுதிகளை சீனா வந்து தங்களுடைய நாட்டுடன் போக்குவரத்து மூலமாக இணைக்கும். சாலைகளை அமைச்சு சீனாவுக்கும் பிற நாட்டுக்கும் இடையில் சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தும். அதே போல் கடல் வழியே போக்குவரத்தை ஏற்படுத்தி சீனாவில் இருக்கும் துறைமுகங்களை உலகில் இருக்கும் பிற துறைமுகங்களுடன் இணைக்கும். இதுதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தின் நோக்கமாகும். இந்த நிலையில தான் இந்த திட்டத்தை சுக்குநூறாக நொறுக்கணும் அப்படின்னும் அடிச்சு காலி பண்ணியிருக்கிறார் அஜித் தோவல் அவர்கள். ஒரு மாசான அடி அப்படின்னே நாம சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மேக் இன் இந்தியா கொள்கையை பின்பற்றுங்கள் அப்படின்னு ரஷ்ய தொழிலதிபர்களுக்கு அந்த நாட்டு அதிபர் புட்டின் அவர்கள் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக மேக் இன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டம் வந்து உலக அளவில் புகழ் பெற்று வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மேக் இன் இந்தியா கொள்கையை பின்பற்றுமாறு ரஷ்யாவுடைய மோட்டார் வாகன உற்பத்தியாளர்களுக்கு புட்டின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. மேலும் உள்ளூர் பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யவும் மக்கள் அவற்றை வாங்கவும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் உற்சாகப்படுத்திட்டு வர்றார் அப்படின்னும் அவர் பாராட்டு தள்ளியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்ட 500 மீட்டர் சுரங்கப்பாதை உண்மையான கட்டுப்பாட்டு கோடு வழியாக மூலோபாய தவாங் பகுதிக்கு அனைத்து வானிலை இணைப்பை வழங்கும் அப்படின்னும், நெச்சிபூ சுரங்கப்பாதை வந்து ஆயுதப்படைகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும் அப்படின்னும், இது வந்து 2,941 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்டர் ரோடு இருக்காங்களே அவங்களோட கட்டமைப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள் வந்து நேற்று பாதுகாப்பு அமைச்சரால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்துடைய மேற்கு கமங் மாவட்டத்தில் இருக்கும் பாலிபாரா சார்துவார் தவாங் சாலையில் 5,700 அடி உயரத்தில் நெச்சிப்பு சுரங்கப்பாதையாக கட்டப்பட்டிருக்கு. 500 மீட்டர் சுரங்கப்பாதை 6 கிலோமீட்டர் தூரத்தை குறைக்கும் மற்றும் பயண நேரத்தை 20 நிமிடங்கள் குறைக்கும். பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீனாவுடைய எந்த அச்சுறுத்தலையும் நடுநிலையாக்குவதில் நெச்சிப்பு சுரங்கப்பாதை முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னும், நெச்சிப்பு சுரங்கப்பாதை கட்டுமானத்தில் இருக்கும் செலா சுரங்கப்பாதையுடன் அனைத்து வானிலை இணைப்பையும் வழங்கும். இது சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதியில் கார்பன் தடம் குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2 வழி போக்குவரத்துக்காக கட்டப்பட்ட சுரங்கப்பாதையில் நவீன விளக்குகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக அந்த பகுதியில் அடர்ந்த பனிமூட்டம் பொதுமக்கள் மற்றும் ராணுவ நடமாட்டத்தை சீர்குலைச்சிச்சு. சுரங்கப்பாதை இப்போது அத்த மாதிரியான தெரிவுநிலை சவால்களை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க.
சுரங்கப்பாதைக்குள்ள எந்த அவசர சூழலுக்கும் அதிநவீன எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் மற்றும் தீயணைப்பு சாதனங்கள் அமைக்கப்படுது. சுரங்கப்பாதையில தானியங்கி வெளிச்ச அமைப்பு மற்றும் மேற்பார்வை கட்டுப்பாடு மற்றும் தரவு கையகப்படுத்துதல் கட்டுப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகளும் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் பாதசாரிகள் பாதுகாப்பாக செல்வதற்காக சுரங்கப்பாதையுடைய இரண்டு பக்கமும் உயர்த்தப்பட்ட நடைபாதைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த நடைபாதைகள்ல மின் கேபிள்கள், ஆப்டிக் பைபர் கேபிள்கள் மற்றும் பயன்பாட்டு குழாய்களுக்கான குழாய்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும் இந்த சுரங்கப்பாதைக்கான அடிக்கல் நாட்டு விழா 2020 அக்டோபர்ல பாதுகாப்பு அமைச்சரால் நாட்டப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.